ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நந்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்ட் பயன்படுத்துவது எப்படி, அதோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு அரை மணி நேரம் அந்தமாரி லென்த்தாக போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த எடிட்டிங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த பெயிண்டிங் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி எம்எஸ் வேர்டை இன்சர்ட் பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ எம்எஸ் வேர்டுக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்கு நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் அமுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து வின்வேர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. வின்வேர்டுன்னு டைப் பண்ணால் கீழே வரும், அதை என்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஹோம் எல்லா எடிட்டிங்ஸும் பார்த்துட்டோம். இப்போ வந்து இன்சர்ட் பார்க்கலாம் கைஸ். இன்சர்ட் வந்து நான் இப்போ ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து எடிட்டிங்ஸ்லாம் பண்ணுறது கற்றுக் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பேராகிராஃப் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். கவர் பேஜ்னா அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரிலாம் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏதாவது நியூ இயர் கொண்டாட போகிறீங்கன்னா இதில் கூட போய் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ போட்டுக்கிறேன். இந்த இயர்னு இருக்க இடத்துல நீங்கள் எந்த இயர்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். January 1, 2022 அதுவே கேலண்டர் காமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே வந்து 2022 பற்றி ஏதாவது எழுதணும்னா எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா எழுதியிருக்கேன். திஸ் New Year, very happy. இந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இங்கே கூட எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டாக்குமெண்ட் சப்டைட்டில் போடணும்னா கூட இங்கே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவர் பேஜ். அதுக்கப்புறம் வந்து பிளாங்க் பேஜ்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு பேஜ் வேணும்னா அது எடுத்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட ரெண்டு பேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஒன்று அதோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு பிளாங்க் பேஜ் வேணும்னா இங்கே செகண்ட் ஆப்ஷனில் பிளாங்க் பேஜின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை லெஃப்ட்டு கிளிக் கொடுத்துக்கோங்க கைஸ். லெஃப்ட்டு கிளிக் கொடுத்தோடனே இதை பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு பேஜ் வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளாங்க் பேஜ் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த பிளாங்க் பேஜ். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பேஜ் எவ்வளோ வேணுமோ அதை கிளிக் பண்ணினே இருந்தால் நிறைய பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் இது முடிஞ்சது. அப்புறம் பேஜ் பிரேக்னா இந்த இடத்த வந்து காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எத்தனை பேஜ் எழுதியிருக்கோம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பேஜ் பிரேக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இதை பாருங்க, நான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்க, பேஜ் பிரேக் ஆண்ட வந்து காமிச்சிச்சு.
இது எக்ஸ்ட்ராவா கூட உங்களுக்கு பேஜ் கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பேஜ் பிரேக்கா கிளிக் பண்ணும்போது லாஸ்டில் போய் பேஜ் பிரேக் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு உங்களுக்கு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இங்கே பேஜ் வருதுன்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்டில். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டேபிள் என்னன்னா டேபிள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மந்த்லி கேலண்டர் செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் சதுர சதுரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ 7x5 டேபிள் எடுத்துக்கிறேன். டேபிள் எடுத்த உடனே இது வந்து இப்போ மந்தோட டேஸ்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 5 6 7 8 9 10 11 13 14 15 16 17 18 19 20. இந்த மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது இருங்க 21 22 23 24 25 26 27 28 29 30 31. இந்தமாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னால் இங்கே வந்து மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டேன்னு போட வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ போட்டுக்கிறேன். இதுக்கு நீங்கள் ட்ரா டேபிள் கூட கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரா பண்ணாலே அப்படியே வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டேஸ்லாம் அப்படியே ஷார்ட்டாக போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே இடம் பத்தல. மண் ஃப்ரை செட் சன். இந்தமாரி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் வச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேபிளோட ஷார்ட்கட். நீங்கள் வந்து டேபிள் வந்து எக்ஸலில் வேணுன்னா கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸல் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்ஸலில் போய் க்ரியேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலில் வந்து நீங்கள் டேட்டு மந்த்லி கேலண்டர் வந்து இந்தமாரி க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கிரியேட் ஆகி அப்புறம் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்டுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு நான் இப்போ இந்த கேலண்டர் வேணும். சேவ் கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் வெறும் எக்ஸல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்தமாரி அடிஷ்னலாகவே ஆட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எக்ஸலில் வந்து எல்லாம்
டோட்டலி ஈக்குவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால பிக்சர் ஆப்ஷன் என்னென்னா, நம்மக்கிட்ட என்ன பிக்சர் இருக்கோ அதை வந்து இன்சர்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர். இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த டிராயிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். அதை இன்சர்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்படி வச்சுட்டு நீங்கள் இதை பற்றி ஏதாவது எழுதணும்னா இங்கே எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், தீஸ் பேர்ட் வெரி நைஸ் அப்படின்னு கூட எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இதை மகாகவி பாரதியார் பற்றி எழுத போகிறீங்கன்னா இந்த பிக்சர் நீங்கள் வந்து மகாகவி பாரதியாரோட பிக்சர் வந்து சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிக்சர் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆகும். அதை இங்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவரை பற்றி எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இந்த பிக்சர் இது. கிளிப் ஆர்ட் வந்து எம்எஸ் வேர்டுலேயே எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ஏதாவது பிக்சரோட நேம் வந்து சர்ச் பண்ணிக்கிறேங்க கைஸ். நான் இப்போ டைகர்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைகர்னு போட்டோடனே அந்த பிக்சர் வந்து எனக்கு ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பவர் பாயிண்டில் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கிளிப் ஆர்ட். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னதே தான் அதே தான். நம்ம வந்து பிக்சர் வந்து நம்ம சிஸ்டமில் இருக்கிறத சேவ் பண்ணி இது பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிளிப் ஆர்ட்டில் வந்து கம்ப்யூட்டர்லேயே ஏற்கனவே இருக்க பிக்சர்லாம் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைகர் பற்றி ஏதாவது எழுதணும்னா இங்கே அப்படியே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போன தடவை பிக்சரில் சொன்னதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளிப் ஆர்ட். ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேப் கூட இதில் வந்து இது பண்ணலாம். ஷேப் கலர் கூட ஃபில் பண்ணலாம். கலர் வந்து நான் இந்த கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவுட்லைன் கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நோ அவுட்லைன் கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேஞ்ச் பண்ணணும்னா இந்தமாரி ஏதாவது ஸ்மைலி நான் வச்சுக்கிறேன். ஸ்மைலி வச்சு இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ஸ்மைலி வந்துருச்சு. இதுக்கு தான் இந்த ஷேப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேப்ஸ் இதுதான். ஸ்மார்ட் ஆர்ட்னா அது வந்து ஒரு பிக்சர் கிராஃபிக்ஸ் மாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏதாவது எழுதணும்னா இதில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்மைல் எடுத்து வேற இடத்துல இருக்கேன். இந்த டெக்ஸ்டில் வந்து இதை பற்றி ஏதாவது எழுதணும்னா இதில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என் பேர் எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போல்டாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து. அதுதான் இது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம டைட்டிலுக்கு கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இந்த குமார். இங்கே ஏதாவது ஒரு பேர் ரவின்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட் வந்து இதுதான். சார்ட்னா இப்போ நம்ம சார்ட் வந்து இப்போ
சாப்பாடு இது எவ்வளோ கொடுத்துருக்கோம், கம்மியாக இருக்கு, வெஜிடேபிள் விலை எவ்வளோ அதிகமாக இருக்கு, கம்மியாக இருக்கு, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் சார்ட்டில் வந்து பை சார்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பர்சன்டேஜ் கூட காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி பை சார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இது. நான் சேல்ஸ் எடுத்துட்டு வெஜிடேபிள்னு போடுறேன். வெஜிடேபிள்ன்ற டைட்டிலில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன்னு போட்டுக்கிறேன். ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி போடுறேன். பொட்டேட்டோ அப்புறம் நான் போடலாம் கிரீன்ஸ் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எது வந்து அதிகமாக இருக்கு விலை, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்களே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது ஒரு இது அப்படின்னு போட்டுக்கிறேன். இது 50 போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ வந்து ஒரு 30, கிரீன்ஸ் வந்து ஒரு 65 அப்படின்னு போட்டுக்கணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பை சார்ட் வந்து கிரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பை சார்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஜிடேபிள்னு ஒரு டைட்டிலில் ஆனியன் வந்து நம்ம 70% போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எக்ஸலில் அது வந்து பெருசாக காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே கலர் போட்டுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ப்ளூ கலர் ஆனியன், ரெட் கலர் டொமேட்டோ, க்ரீன் கலர் பொட்டேட்டோ, கிரீன்ஸ் வந்து வயலட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கண்டுபிடிக்கணும். இதுதான் சார்ட்டு. சார்ட் முடிஞ்சவுடனே ஹைப்பர் லிங்க் வந்து அது நீங்கள் ஏதாவது இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னா, ஷேர் பண்ணணும்னா நெட்டு கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டில் இன்டர்நெட்டில் தான் இது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நெட்டு கனெக்ட் பண்ணி இதை ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புக் மார்க்னால் நம்ம ஏதாவது புக்கு ஏதாவது ஒரு மெசேஜ்லாம் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயாவது பார்க்கும்போது இது நான் வந்து June 19 க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏன் ஆடு வர மாட்டேங்குதுன்னா நான் வந்து இன்டர்நெட் வந்து கிரியேட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அதனால்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வருது June 19 டிஸ் கிரியேட்டட் அப்படின்னு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் ஆட் ஆகலைன்னா நம்ம வந்து 8 லெட்டருக்கு மேலே நம்ம டைப் பண்ணால் அது ஆடு காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ நான் ஆடு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் பேஜ் டாப்பில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக் மார்க். அப்புறம் இந்த கிராஸ் ரெஃபரன்ஸ்னா, இது உங்களுக்கு ஹெட்டிங் ஏதாவது வேணும்னா ஹெட்டிங் டெக்ஸ்ட்டு பேஜ் நம்பரு அதெல்லாம் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இது ஹெட்டிங் கிராஸ் ரெஃபரன்ஸ். இது அவ்வளோவா யாருக்கும் யூஸ் ஆகாது, இது அவ்வளோவா யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டெக்ஸ்ட்டு பாக்ஸ்னு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என்னென்னா டெக்ஸ்ட்டு ஏதாவது நீங்கள் எழுதணுன்னா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ட்ரா டெக்ஸ்ட்டு போட்டுக்கிறேன், இங்கே ஏதாவது எழுதி வச்சுக்கணுன்னா எழுதலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை குட்டியாக்குறேன். நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்ட உடனே டன் பை உங்கள் பேர் போட்டு பண்ணுவீங்கள ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இது. நான் பெருசாக்கிறேன், டன் பை யூ நந்தகுமார் என் பேரை போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஹெட்டர்னா வந்து ஹெட்டிங்கில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஏதாவது எழுதணுன்னா எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்டர் வந்து நான் ஆல்ஃபாபெட்டில் வச்சுக்கிறேன், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா ஹாப்பி நியூ இயர்னு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் இது கீழே வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது நல்லா பெருசாக வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லா பேஜுக்கும் ஹெட்டிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், எல்லா பேஜுக்கும் ஹெட்டிங் வந்துடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபூட்டர்னா, நீங்கள் வந்து பேஜ் கீழே என்ன எழுதி எழுத போகிறீங்க அதுதான் இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து இது வந்து எதுக்கு எழுதுன்னா, இங்கே கம்பெனி நேமு ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா எழுதி விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கணேஷ் ஏஜென்சிஸ் அப்படின்னு கீழே எல்லா இதுலேயும் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் இது. இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா, என்டர் கூட கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபூட்டர் வந்து உங்களுக்கு கீழே காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இதுக்கும். இப்போ பேஜ் நம்பர்னா உங்களுக்கு என்ன பேஜு பேஜ் நம்பர் உங்களுக்கு தேவையா அதெல்லாம் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேஜ் நம்பர் சும்மா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 1 அது. இதை பாருங்க காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. நான் வந்து வேற கிளிக் பண்ணிக்கிறேன், பேஜ் 1 to 10 பேஜஸ் இருக்குன்னு இங்கேயே காமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த பேஜ் நம்பர். கியூப் பார்ட்ஸ்னா வந்து இது யாருக்கும் தேவைப்படாது, ஆனால் சும்மா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ட்ராக்ட்ஸ்னு இருக்கிற இடத்துல இந்த அப்ட்ராக்ட்ஸில் வந்து நான் எழுதலை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து டைட்டில்லையும் காமிக்குது உங்களுக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குயிக் பார்ட்ஸு. இதை நான் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேர்ட் ஆர்ட்னா வந்து இப்போ வேர்ட் ஆர்ட் வந்து உங்களுக்கு காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃபில் வந்து
செலக்ட் பண்ணீங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேர்ட் ஆர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வேர்ட் ஆர்ட் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேஜை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க காய்ஸ். செலக்ட் பண்ண உடனே வேர்ட் ஆர்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஹெட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்ட் ஆர்ட்ல வந்து உங்களுக்கு எப்படி வேணுனாலும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர்னு இருக்கு. அது வந்து உங்களுக்கு எப்படி வேணுனாலும் மாற்றி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே வேர்ல்ட் ஆர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேர்டால் கிளிக் பண்ண உடனே நான் ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து 3D ஷேப்ஸ் மாரி ஃப்ரெண்ட்ஸ். இது இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ட் ஆர்ட் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு நான் இது கிளிக் பண்ணுறேன். இதை பாருங்கள், திஸ் பேர்ட் வெரி நைஸ் அப்படின்னு இந்த மாரி சர்க்கிள் லேஸாக காமிக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஷேடோ எஃபெக்ட் கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்தமாரி கொடுத்தீங்கன்னா ஷேடோ மாரி பின்னாடி காமிக்கிதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேடோ எஃபெக்ட். ட்ராப் கேப்னா, நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்கன்னா அது காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்னேச்சர் லைன்னா, அது வந்து நம்ம சிக்னேச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு இது உள்ள போகுது. சிக்னேச்சர் வந்து என் சிக்னேச்சர் போட்டுக்கிறேன். நந்தான் போட்டுக்கிறேன். நந்தான் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க கைஸ். பாருங்கள், என் சிக்னேச்சர் வந்து எனக்கு ஷோ ஆகுது. இதுதான் இந்த சிக்னேச்சர் லைன். ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு எந்த மாரி PDFல வேணுமா, இல்லைனா பிட்மேப் இமேஜில் வேணுமா, இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஈக்குவேஷனில் வேணுமா, மைக்ரோசாஃப்ட் கிராஃப் சார்ட்டில் வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் அடோப் அக்ரோப் டாக்குமெண்ட் போட்டுக்கிறேன். அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் சேவ் ஆப்ஷனில் போய் உங்கள் பேர் போட்டுக்கோங்க, இல்லைனா ஏதாவது போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே இங்கே வந்துருச்சு. ஆப்ஜெக்ட் வந்து நம்ம PDFல இருக்கிறத வந்து அப்படியே இங்கே சேவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஆப்ஜெக்ட். ஈக்குவேஷன்னா இன்செர்ட் நியூ ஈக்குவேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈக்குவேஷன்னா நம்மளுக்கு மேத்ஸ் எல்லாம் வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே தான். ப்ளஸ் ஈக்குவல் அதெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வேணும்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரைக்கல் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அவ்வளோவா யூஸ் ஆகாது.
all the friends இது அப்புறம் symbols வந்து என்னன்னா நான் வந்து equal to rand open bracket close bracket symbols னா உங்களுக்கு இந்த symbols வேணும்னா இப்படி வரும் friends ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள்ஸ் வந்து என்னென்னா இதை பாருங்க நான் இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு சிம்பிள்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு நான் இதை பெருசு பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ரேரான சிம்பிள்ஸ்லாம் சிம்பிள்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நீங்கள் வந்து மோர் சிம்பிள்ஸ் போய் போனீங்கன்னா இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ்ஸு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வரும் ஓப்பன் ப்ராக்கெட் வந்து ஏற்கனவே இருக்குது க்ளோஸ் ப்ராக்கெட் ஸ்டாரு அதெல்லாம் போட்டிங்கனாலே உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் நம்ம போட்டது எல்லாம் வந்துருச்சு இதுதான் சிம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்சர்ட் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்சர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இதோட பார்ட் 3 வீடியோ வந்து நான் வந்து அப்புறமா அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம அடுத்த இதுவில் பேஜ் லே அவுட் வந்து இந்த மார்ஜின் ஓரியன்டேஷன் வாட்டர் மார்க்கு பேஜ் கலர் அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்ட் 3 வீடியோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த நந்தா டெக் சேனலை சப்போர்ட் கொடுத்து எல்லா வீடியோஸையும் பாருங்க பாய்